வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது விண்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் விசேட சோதனை, பொதுமக்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அடுத்த நெருக்கடி. தடுப்பூசி போட மாட்டேன், சஜித் அதிரடி. மூன்றாவது டோஸ் தடுப்பூசி, ஜனாதிபதி விடுத்த பணிப்புரை. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை தொடரும், ராணுவ தளபதி. ஈழத்தமிழருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அரசில் உயரிய பதவி. யாழில் 116 பேர் உட்பட வடக்கில் 144 பேருக்கு கொரோனா உறுதி. தெற்காசியாவின் மிகப்பெரிய சிறுநீரக மருத்துவமனை இலங்கையில் திறந்து வைப்பு. கமலா ஹாரிஸுக்கு எதிர்பாராத அடி, G7 இலங்கை அதிர்வு. இலங்கை கடலில் கசியும் எண்ணெய். லீசிங் மற்றும் கடனுக்கான சலுகையை நீடிக்குமாறு மத்திய வங்கி ஆலோசனை. 65,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைந்தன. பயண கட்டுப்பாடு நீடிப்பு, வெளியான அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கையை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடையை மீறி யாழில் பெரும்பாலானோர் பயணங்களை மேற்கொள்கின்றனர். ஆகவே இத்தகையவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவே இந்த விசேட சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது பயண தடையை மீறி செயற்பட்ட சிலர் கடுமையாக போலீசாரினால் எச்சரிக்கப்பட்டு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் இலங்கை மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. ஸ்பெயின் மொராக்கோ எல்லையிலும் ரஷ்யாவிலும் இலங்கையிலும் மனித உரிமை நிலைமை குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் 3 தீர்மானங்களை நிறைவேற்றியது. அதன்படி இலங்கை மீதான தீர்மானம் ஆதரவாக 628 வாக்குகள், எதிராக 15 வாக்குகளும் இடப்பட்டன. 40 வாக்குகள் பிரயோகிக்கப்படவில்லை. இலங்கையில் மிக சமீபத்திய மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறதாக அந்த தீர்மானம் குறிப்பிடுகின்றது. சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு உறுப்பினர்கள் தங்கள் கடும் எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். இது சந்தேக நபர்களை தேடவும் கைது செய்யவும் தடுத்து வைக்கவும் நாட்டின் போலீஸ் அமைப்பிற்கு பரந்த அதிகாரங்களை வழங்குகின்றது. அத்துடன் PDAC சித்திரவதை, பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் கட்டாய ஒப்புதல் வாக்குமூலம் ஆகியவற்றின் நிலையான மற்றும் 4 நிறுவப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுத்ததாக தீர்மானம் கூறுகின்றது. இந்த தீர்மானம் இலங்கை அதிகாரிகளிடம் இந்த சட்டத்தை மறு ஆய்வு செய்து ரத்து செய்வதற்கான உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டுமென்றும் அதை சர்வதேச பயங்கரவாத நடைமுறைகளை பின்பற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துடன் மாற்ற வேண்டுமென்றும் அந்த சட்டம் கூறுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைத்து மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட நிபந்தனையின் பேரில் GSP+ சலுகையை இலங்கை மீண்டும் 19 மே 2017 அன்று பெற்றது. எனவே இலங்கையின் மனித உரிமைகள் கடமைகளில் முன்னேற்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக GSP+ அந்நிய செலாவணியாக பயன்படுத்துமாறு ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய வெளிநடவடிக்கை சேவையை ஐரோப்பிய நாடாளுமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையின் GSP+ நிலையை தற்காலிகமாக திரும்ப பெறுவதற்கான ஒரு நடைமுறையை தொடங்க போதுமான காரணம்
உள்ளதா என்பதை மதிப்பீடு செய்ய ஐரோப்பிய ஒன்றிய எம்பிக்கள் முன்மொழிந்தனர். இதேவேளை இலங்கையில் சீனாவின் வளர்ந்து வரும் பங்கு மற்றும் குறுக்கீடு குறித்த கவலையையும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் தீர்மானம் வெளிப்படுத்துகின்றது. இன நல்லிணக்க முயற்சிகள், ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானங்கள், ஐநா ஆணையாளரின் அறிக்கைகள் உள்ளிட்ட காரணிகளை மதிப்பீடு செய்தே இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் இன்று காலை மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் அவர் தனது பாரியாருடன் கொழும்பு கங்கா ராமைய விகாரைக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி பெறும் வரை தாம் அதனை செலுத்திக் கொள்ளப் போவதில்லை என கூறியுள்ளார். நாட்டிற்கு மூன்றாவது டோஸ் தடுப்பூசி தேவைப்பட்டால் அதனை பெறுவதற்கான நடவடிக்கையை இப்போதே தொடங்குமாறு ஜனாதிபதி சுகாதாரத்துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் உலகில் பல முன்னணி நாடுகள் மூன்றாவது டோஸ் தடுப்பூசி கொள்வனவில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் அவசர கலந்துரையாடலின் போதே அவர் இவற்றினை கூறியுள்ளார். சந்திப்பின் போது ஜனாதிபதி மேலும் கூறுகையில், பல அரசு தலைவர்களுடன் கலந்துரையாடி கஷ்டத்திற்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட தடுப்பூசிகளை வெளிப்படைத் தன்மையுடனும் முறையாகவும் வழங்க வேண்டும் எனவும், 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும், தொற்றாளர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் என இனம் காணப்பட்டவர்களுக்கும் தடுப்பூசிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 14ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தற்போது 21ஆம் தேதி வரை பயண கட்டுப்பாடு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி கூறியுள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கலாநிதி ஜார்ஜ் கேப்ரியல் வெள்ளை மாளிகை பட்டய சான்றிதழ் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுள் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதனை உறுதி செய்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலாநிதி ஜார்ஜ் கேப்ரியல் இலங்கையின் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தை பிறப்பிடமாகவும் பூர்வீகமாகவும் கொண்டவர் என்பதுடன் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளை மாளிகை பட்டய சான்றிதழ் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு 22 உறுப்பினர்களை நியமித்துள்ளார். இந்த ஆணைக்குழு அமெரிக்காவின் பன்முகத்தன்மையையும் வலிமையையும் பிரதிபலிக்கும் சிறந்த குடிமக்களால் ஆனது. அதே நேரத்தில் பரந்த அளவிலான பின்னணிகள், அனுபவங்கள் மற்றும் தொழில்களை குறிக்கின்றது. அந்த வகையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கலாநிதி ஜார்ஜ் கேப்ரியல் இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். யாழில் 116 பேர் உட்பட வடக்கில் 144 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை, யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றின் ஆய்வுக்கூடங்களில் நேற்று 947 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தெற்காசியாவின் மிகப்பெரிய சிறுநீரக மருத்துவமனை இன்றைய தினம் பொலனறுவையில் திறக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயாளிகள் அதிகம் உள்ள நாட்டின் இந்த பகுதிக்கு இந்த மருத்துவமனையை கொண்டுவர முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாரிய முயற்சியை மேற்கொண்டிருந்தார். இதில் 200 டயசியஸ் வசதிகள் மற்றும் 5 ஒப்ரேஷன் தியேட்டர் மற்றும் பல துணை பிரிவுகளும் உள்ளன. இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, சுகாதார அமைச்சர் பவித்ரா வனியாராஜி, COVID-19 தடுப்பு ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டே புள்ளே மற்றும் வைத்தியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அமெரிக்க அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் ஜோ பைடன் மேற்கொண்ட முதலாவது வெளிநாட்டு பயணம் அவருக்கு சாதகமான கவனிப்பை வழங்கிய நிலையில், அதற்கு மாறாக அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தனது முதல் வெளிநாட்டு பயணத்திலேயே பெரும் விமர்சனங்களை பெற்றுள்ளார். மிக பெரும் சோதனையாக அவருக்கு இப்பயணம் அமைந்திருக்கின்றது. குவாட்டமாலா மற்றும் மெக்சிகோவிற்கு 3 பயணம் சென்றுள்ள அவர், குடியேறிகள் மற்றும் அகதிகள் குறித்து பேசிய விடயங்கள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது.
கொழும்பு கடற்பரப்பில் டீசல் அல்லது மண்ணெண்ணெய் என்பன கலக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக நாரா நிறுவனம் தெரிவிக்கின்றது. ஆனாலும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்திற்குள்ளான கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் மசகு எண்ணெய் நீரில் கலக்கப்படவில்லை என நாரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த எண்ணெய் படலம் 19 கடல் மைல் வரை பரவியிருந்த போதிலும் அது தற்போது 5 முதல் 6 மைல் வரை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நாரா நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி எண்ணெய் பரவுவதை மேலும் கட்டுப்படுத்த பூம் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காந்த சக்தியை கொண்டு எண்ணெயை அகற்றுவதற்கான சாத்தியப்பாடு இல்லை எனவும் அவ்வாறு மேற்கொள்வதின் ஊடாக கால வீண்விரயம் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எண்ணெய் படலங்கள் காணப்படுவதன் ஊடாக கடலுக்குள் சூரிய ஒளி பிரவேசிக்காது எனவும் இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் இறக்கக்கூடும் எனவும் நாரா நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எண்ணெய்கள் மணற்பாறைகளில் படியும் பட்சத்தில் குறித்த பாறைகள் வலிவை இழப்பதினூடாக மண்ணரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் நாரா நிறுவனத்தின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வர்த்தக கடன்களுக்கான சலுகைகளை நீடிக்குமாறு லீசிங் நிறுவனங்கள் மற்றும் விசேட நிதி நிறுவனங்களுக்கு இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட விசேட சுற்று நிரூபத்தினூடாக இலங்கை மத்திய வங்கி இதற்கான ஆலோசனைகளை முன்வைத்துள்ளது. அதற்கமைய கடன் மற்றும் லீசிங் சலுகைகளை பெற விரும்பும் பயனாளர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் 15 தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 65,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தன. பொத்தட்டுவ பகுதியில் உள்ள மக்களுக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசிகளை வழங்குவதற்காக இவற்றில் 15,000 தடுப்பூசிகளை ஒதுக்குவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார்.